வணக்கம். அரங்கர் டிவியிலேருந்து நான் உங்கள் திவ்யா. ஐயாவை பார்க்கறதுக்கு வார வாரம் நிறைய அன்பர்கள் வந்துட்டுருக்காங்க. வந்திருக்க அன்பர்கள்லாம் அவங்களோட அனுபவத்தை நம்மக்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ உடுமலைப்பேட்டையிலேருந்து நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க. வாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்கள் பேருங்க ஐயா? என் பேர் பழனிச்சாமி, திருப்பூர் மாவட்டம், உடுமலைப்பேட்டை, கிழவன் கோட்டூர். நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே வந்துருக்கீங்க? நாலு அஞ்சு வருஷமாக வந்துகிட்டு இருக்கோம். உங்களுக்கு இங்கே துறையூர் ஓங்காரக்குடியிலும் ஐயாவும் எப்படி தெரியுங்க ஐயா? நண்பர்கள் மூலிமா எனக்கு நல்ல தெளிவாக சொன்னார் நண்பர். அதுலேருந்து நாங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். பௌர்ணமி தவறாமல் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கிறோம். முதல் தடவை இங்கே வந்து ஐயாவை பார்த்தப்ப உங்களுக்கு எப்படி மனநிலை எப்படி இருந்ததுங்க ஐயா? ரொம்ப ஒரு மகானை சந்தித்து நாம் ஒரு ஆசி பெற்று வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு ஒரு அன்னதானம் செய்து ஒரு புண்ணிய இந்த இடத்த ரொம்ப பாக்கியமாக, வாழ்க்கையில் யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியமாக நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டோம். நீங்கள் உடுமலைப்பேட்டையில் அன்னதானம் அருட்கஞ்சி எதாவது வழங்கிட்டு? நிறைய நாங்கள் அன்னதானம் அருட்கஞ்சி நிகழ்ச்சியெல்லாம் நிறைய செஞ்சுருக்கிறோம். உடன்பேட்டையில் வந்து திருவிளக்கு பூஜை நடந்தது, அங்கே அன்னதானம் பண்ணியிருக்கிறோம். எங்கள் ஊர்லேயே கிழவுங்காட்டூரில் வந்து உடுமலையிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் கிழவுங்காட்டூரில் அன்னதானம் நடந்து 1500 பேருக்கு அன்னதானம் செய்தோம். ஒரு 800 பேர்த்துக்கு மேற்பட்ட பெண்கள் திருவிளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டாங்க. அப்புறம் பழனியில் திருவிளக்கு பூஜை நடந்தது, அங்கேயும் அன்னதானத்துக்கான ஒரு பொருளுதிகளாக நிறைய செஞ்சோம். பக்கத்தில் பெதப்பட்டியில் நடந்து அங்கேயும் இப்போ அன்னதானத்துக்கான பொருளுதேவி ஆரங்கர் மகா தேசிக சுவாமிகளுடைய ஆசியால் நாங்கள் நல்லா செஞ்சு நல்லதே நடந்தது. நீங்கள் துறையூர் ஓங்காரக்குடியிலுக்கும் மற்ற இடங்களுக்கும் போயிருப்பீங்க இல்லையா, அங்கே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க? ரொம்ப நிறைய வித்தியாசங்கள் மனப்பூர்வமாக நம்மளுக்கு தெரியுது. அது ஒவ்வொருத்தரும் வந்து அனுபவபூர்வமாக உணவு ரீதியாக பார்த்தாங்கன்னா அது ரொம்ப அவங்கவுங்களுக்கே தெரியும். எங்கள் ஊர்லேருந்து நிறைய ஒரு அன்பர்கள் நிறைய ஒரு போன பௌர்ணமி அன்று வந்து எங்கள் ஊர்லேருந்து ஒரு 3 பஸ் ஒரு 180 பேருக்கும் கிட்டத்தட்ட வந்திருந்தாங்க. வந்து ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு ஐயாவினுடைய கோட்பாடுகளை கடைபிடிக்கிறோம்ட்டு எல்லா வழிபட்டுருக்காங்க. நீங்கள் 180 பேரை கூட்டிகிட்டு வந்தேன்னு சொன்னீங்களே, அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க என்ன சொன்னாங்க ஐயா? அவங்க உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய ஒரு இது சேவையாக செய்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு இது இருந்ததுன்னா நம்மளுக்கு வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். ரொம்ப சந்தோஷப்பட்டு இன்னும் நிறைய அன்பர்கள் வர்றதுக்காக இந்த முறையும் கூட இப்போ கூட ஒரு 20 மேற்பட்டோர் வரம்னாங்க. நாங்கள் ஒரு வண்டி மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம், பௌர்ணமி அன்னைக்கு வரலாம்ன்ட்டு நாங்கள் சொல்லிட்டு அப்புறம் வந்திருக்கிற இப்போ வந்து கலந்துட்டு வரோம். நீங்கள் அன்னதானம் அருட்கஞ்சிலாம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, அதை மக்கள் கிட்ட வசூல் பண்ணி பண்ணுறீங்களா இல்லை நீங்கள் உங்கள் சொந்த செலவில் செய்கிறீங்களா? நாங்கள் வந்து நாங்களும் ஒரு ஒரு முதலீடு போட்டு செய்கிற ஒரு பொருளை உதவி கொடுத்து பண்ணுறோம். மக்கள் அவங்களாக கொண்டு வந்து முன் வந்து கொடுத்து இந்த அன்னதானத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க, எல்லாமே பண்ணுறோம். சரிங்க, இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்கள். நம்மளும் வாழ்க்கையில் பிறருக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகள் அன்னதானமாகவோ பொருளாகவோ கொடுத்து உதவி இந்த நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுற பாவங்களையெல்லாம் போக்கிக்கிறதுக்கு ஐயாவினுடைய அருளாசியால் நம்ம அன்னதானம் செய்து இந்த நல்ல ஒரு இதைய கடைபிடித்து வாழ்க்கையில் நல்ல முறையாக நம்ம வாழ்க்கு ஐயாவை போல மகான்களினுடைய ஆசி கிடைத்து வாழ்வில் நல்ல முறையாக வாழ வேணும்னு சொல்லிக்கிறேன். சரிங்க ஐயா, இவ்வளோ நேரம் உங்கள் அனுபவத்தை எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி.